அடுத்து வருவது விரைவு செய்திகள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பண்பாட்டு மானுடவியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான பேராசிரியர் தோ பரமசிவன் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், 2017 உலக தமிழ் பண்பாட்டு மையம் முனைவர் பரமசிவத்திற்கு உலக தமிழ் பண்பாளர் விருது வழங்கி கௌரவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மொழியின் மீது பற்றும் பாசமும் கொண்ட பரமசிவத்தின் மறைவு அன்னாரது குடும்பத்திற்கும் தமிழறிஞர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பரமசிவத்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். மறைந்த பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். பண்பாட்டு மானுடவியல் ஆய்வாளரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ்துறை முன்னாள் தலைவரும் எழுத்தாளருமான தோ பரமசிவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பாளையங்கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர், எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த ஆண்டு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அடிப்படையில் தேர்ச்சி அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போது மாறுபட்ட சூழல் நிலவுவதால் அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் அடுத்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும்போது 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதலாக மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கிராம சபை கூட்டங்களை நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என திமுக தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்யத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஹன்ஸ்ராஜ் வர்மாவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை நடத்த அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதோடு சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சுற்றறிக்கை அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திலிருந்து தமிழகம் திரும்பிய மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் அமைந்துள்ள கொரோனா சிகிச்சை பிரிவுக்கு இன்று நேரில் சென்று ஆய்வு செய்த அவர், கடந்த சில நாட்களில் இங்கிலாந்தில் இருந்து தமிழகம் வந்த 2,390 பேரில் 1,126 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதில் நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 120 படுக்கைகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தாத ஐஏஎஸ் அதிகாரிகளின் பதவியை பறிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தாம்பரம் நகராட்சி முன்னாள் ஆணையர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டின் பேரில் அவரது ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்ய உத்தரவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் மனுதாரர் மீதான தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் விதிமீறல் கட்டிடங்கள் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவுகளை துச்சமாக கருதும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பதவியை பறிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கடமையை செய்ய தவறுவதற்கு சமமானது என்றும் நீதிபதி தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். முத்துப்பேட்டை தர்காவின் பெரிய கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள ஷேக் தாவூத் தர்காவின் உலக புகழ்பெற்ற கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. வெள்ளிக்குடத்தில் சந்தனம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கொண்டுவரப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கந்தூரி விழாவையொட்டி தர்கா முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது.
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஈரோடு பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை இடித்துவிட்டு புதிய கடைகள் கட்ட ஏதுவாக கடைகளை காலி செய்யுமாறு மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸில் விதிமீறல் ஏதும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வணிகர்கள் நீண்ட நாள் வர்த்தகம் செய்து வருவதால் அந்த இடத்திற்கு உரிமை கோர முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி கடைகளை காலி செய்வதற்கான அவகாசத்தை மார்ச் 31 தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார்.